வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. பெங்களூருவிலிருந்து மதுரைக்கு மூட்டை மூட்டையாக குட்கா பார்சல்களை ஏற்றி வந்ததாக பிரபல டிராவல்ஸ் நிறுவனமான கேபிஎன் நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். குட்கா கடத்தியது உண்மையா? கேபிஎன் ஸ்பீட் கொரியர் சென்னை மற்றும் பெங்களூர் பெருநகரங்களுக்குள். தமிழகத்தில் சிறு நகரங்களில் இருந்து சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு தனியார் பேருந்துகளில் சென்ற அனைவருக்கும் பரிச்சயமான நிறுவனம் கேபிஎன் டிராவல்ஸ். தமிழகத்தில் தனியார் ஆமினி பேருந்துகளுக்கு முன்னோடியாக உள்ள நிறுவனங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது கேபிஎன். அந்த நிறுவனத்தின் பார்சல் சர்வீஸ் மூலம் பெங்களூருவில் இருந்து குட்கா கடத்தப்பட்டதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. கேபிஎன் நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அனுப்பிய நோட்டீஸின் பின்னணி என்ன? தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மதுரையை மையமாக வைத்து தென் மாவட்டம் முழுவதும் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மதுரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் டெல்லி மற்றும் பெங்களூருவில் இருந்து தடை செய்யப்பட்ட குட்கா வருவது தெரிந்தது. அதிலும் குறிப்பாக பெங்களூருவில் இருந்து அதிக அளவில் குட்கா பொருட்கள் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு சப்ளை செய்யப்படுவதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இந்த ஊரடங்கு காலத்திலும் பெங்களூருவில் இருந்து எப்படி குட்கா மதுரைக்குள் வருகிறது என்பதை கண்டுபிடிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் களத்தில் இறங்கினர். பெங்களூருவில் இருந்து வரும் தனிநபர் வாகனங்கள் அனைத்தும் கடும் சோதனைக்கு பிறகுதான் தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. அப்படியே குட்கா கடத்தி வரப்பட்டாலும் அவை எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்படும். அப்படி இருந்தும் இத்தனை மாவட்டங்கள் தாண்டி எப்படி மதுரைக்குள் குட்கா வருகிறது என ஆய்வு நடத்தினர். அப்போது பார்சல் சர்வீஸுகள் மூலமாக சின்ன சின்ன பண்டல்களாக குட்கா கடத்தி வந்தது தெரிய வந்தது. அந்த வகையில் பார்சல் சர்வீஸுகளில் அதிரடியாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் கேபிஎன் டிராவல்ஸ் நிறுவனத்தின் பார்சல் சர்வீஸ் மூலம் மதுரைக்கு குட்கா கொண்டு வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கேபிஎன் நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி பெங்களூருவில் இருந்து மதுரைக்கு பார்சல் மூலம் குட்கா சப்ளை செய்யும் முக்கிய ஏஜென்ட் குறித்த விசாரணையும் போலீசார் உதவியுடன் துவங்கியுள்ளது. தமிழகத்தில் புகழ்பெற்ற டிராவல்ஸ் நிறுவனங்களில் ஒன்றான கேபிஎன் டிராவல்ஸ் பார்சல் சர்வீஸ் மூலம் குட்கா கடத்தப்பட்டதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா